हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल लिव विद मी इन जापान। நான் ஜப்பான் வந்தக்கப்புறம் தாங்க யூடியூப் சேனல்னே ஸ்டார்ட் பண்ணேன். ஜப்பான் பற்றி இன்ஃபர்மேஷன் தவிர நிறையா டே இன் மை லைஃப் வீடியோஸாக என்னோட டெய்லி ஆக்டிவிட்டீஸாக உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ எனக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு ஆசை, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதுக்கான ஒரு சான்ஸே கிடைக்கல இவ்வளோ நாளாக. பட் எஸ் ஃபைனலி இந்த டே வந்து வந்துருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து உங்களோட நான் வந்து இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ரொம்ப பில்டப் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் நான் வந்து இந்தியா ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒரு ஹாப்பி நியூஸை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அண்டு எக்ஸைட்டடாக இருக்கேன். இங்கே வரும்போது நாங்கள் வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ கேப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆச்சு இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு பிளான் பண்ணிட்டு வந்தோம். பட் இந்த கோவிட் சுச்சுவேஷன்னால் ட்ராவல் பண்ண முடியலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயும் கோவிட் கேசஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்ட் அதே மாதிரி இந்தியாவிலையும் குறைஞ்சிருக்கு. பார்டர்ஸ்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ளைட்ஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி மாதிரி ஃப்ளைட் ஆப்ஷன்ஸ் வந்து அவ்வளோவா இல்லை, அண்ட் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளைட்ஸும் வந்து போகலை. வீக்லி ட்வைஸ் இல்லைனா த்ரைஸ் அந்த மாதிரி தான் ஃப்ளைட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் டைமிங்ஸும் வந்துட்டு அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை. பட் இருந்தாலும் இப்போ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பியும் எப்படி சுச்சுவேஷன் மாறும்னு சொல்ல முடியாது. அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு 2 இயர்ஸ் ஆக போகுது இங்கே வந்து. ஸோ அதனால் வந்து டக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணிட்டோம். ஸோ ட்ராவல்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. நிறையா வந்து பிளான் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணணும், பேக்கிங் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. எப்படி வந்து மேனேஜ் பண்ண போகிறேனே தெரியல. ஸோ இந்த ஒரு ஹாப்பி நியூஸை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த கோவிட் வேக்சின் இருக்கு இல்லையா, இங்கே ஜப்பானில் வந்து ஃபைசர் வேக்சின் வந்து போடுறாங்க. ஸோ அந்த வேக்சின் வந்து நாங்கள் போட்டாச்சு, 2 டோஸுமே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்ச் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ரைஸு அதுக்கப்புறம் சாம்பார் எல்லாமே முடிஞ்சது. கிருஷியும் வந்து ஸ்கூல் போயிருக்கான். கிருஷியை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் வந்து பார்க் போகணுன்னு அடம் பண்ணாததுனால இப்போ வந்து ஒரு பார்க்கில் இருக்கும். கிருஷி ஐயா பார்க் போகணுமா? நீ பார்க் போகணுமா? ஓகே போய் விளையாடுப்போ. எப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவான். இன்னைக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாரும் வரல. அண்ட் இங்கே வந்து குளிரவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் இவன் வந்து விளாண்டுட்டுருக்கான் பாருங்க. எனக்கு பின்னாடி எல்லாம் அப்படியே அந்த க்ரீன் கலர் லீவ்ஸ் எல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக அப்படியே எல்லோ கலர் ஃபுல்லாக எல்லோ கலரில் மாற ஆரம்பிச்சிருச்சு ஆட்டம் சீசன்னால். கிருஷி உனக்கு குளிர் இல்லையா? சரி வீட்டுக்கு போகலாமா? கிருஷியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாக்லேட் செய்யலாம். கிருஷியும் மண்ணில் கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சிட்டான். இப்போ வந்துட்டு இந்த இது ரோப் இருக்கு இல்லையா, இது வந்து பஞ்சி ஜம்பிங் மாதிரி இருக்குங்க. அங்கேருந்து மேலே ஏறி வேகமாக இந்த ரோப் வந்து இங்கே வரும் எண்டு வரைக்கும். ஸோ இது விளாட்ணும்னு சொல்கிறோம். இது ஒரு தடவை விளாண்டுட்டு. அண்ட் அதே மாதிரி ஜப்பானில் இப்போ பார்த்தீங்கன்னா வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே வின்டரில் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற இந்த ஃப்ளூ வந்து ரொம்ப காமனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து இங்கே வேக்சின் வந்து போடுவாங்க. ஸோ அதுக்கு கிருஷிவுக்கும் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வந்து புக் பண்ணியிருக்கோம். 2 டோஸ் வந்து இதுக்கு போடணும். ஆல்ரெடி 1st டோஸ் வந்து போட்டாச்சு. இப்போ 2 வீக்ஸ் கேப்பில் வந்துட்டு 2nd டோஸ் வந்து போட போகிறோம் இன்றைக்கி. ஸோ அந்த வேக்சினுக்காக நான் போகும்போதே அப்படி கிளினிக்கில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமன் கோல்டு ஃபீவரு அதே மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அந்த வாமிட்டு ஸ்டொமக் பெயின் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக டேப்லெட்ஸும் வந்து கேட்டு வாங்கிட்டு வரலான் இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு நம்ம கையிலே இருந்தால் நல்லது தான் இல்லையா. ஸோ அதனால் வேக்சின் போட்டுட்டு அப்படியே வந்து அந்த டேப்லெட்ஸும் வந்துட்டு வாங்கிட்டு வரலான் இருக்கேன்.
ஸோ இதுதான் வந்து கிருஷியோட மெடிக்கல் புக்கு. ஸோ இதில் வந்து அவனோட வேக்சின் ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்லாம் வந்து இயர் வைஸ் வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. இன்ஃப்ளூயன்ஸா நம்ம இன்றைக்கி போட வேண்டிய இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினுக்காக ஃபார்ம் இது. ஸோ இந்த ஃபார்மை வந்து நான் ஃபில் பண்ணி இப்போ எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இப்போ நான் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிட்டேன், நான் வந்து ஹாஸ்பிட்டலில் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து வேக்சின் போட வந்திருக்கோம். கிருஷிக்கு வந்து டெம்பரேச்சர் மெஷர் பண்ண கொடுத்துருக்காங்க. கிருஷி டெம்பரேச்சர் பார்க்கலாமா? ஆனால் அதே மாதிரி ஏன்னா வந்து இந்த ஃபார்மை தான் வந்து டேட் எல்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிருஷி டெம்பரேச்சர் பார்க்கலாம்ப்பா. ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து என்னாச்சுன்னா நான் வந்து ஃபுல் ஹேண்ட் போட்டுட்டு போயிருந்தான். ஸோ கையில் வந்து எங்கே ஊசி போட்டாங்களோ அந்த இடத்துல லைட்டாக ஸ்வெல்லிங் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டிட்டேன். ஸோ பனியன் மட்டும் போட்டிருக்கான் உள்ள. கிறிஸ்டின் நீ அலமாட்டானா? ஆக்சுவலாக கிறிஸ்டியனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அவன் அளவே மாட்டான். ஸோ இந்த ஹாப்பி நியூஸை சும்மா இல்லாமல் ஒரு ஸ்வீட் வந்து செய்யலான் இருக்கேன், அதாவது ஒரு சாக்லேட் ரெசிபி வந்து செய்யலான் இருக்கேன். டைரி மில்க் பப்ளி சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து வீட்லேயே எப்படி வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்ட போகிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரி மில்க் சாக்லேட்ஸ்லாம் வந்து கிடைக்காது. ஆனால் அதுவும் இல்லாமல் இது வந்து ஷேர் பண்ணனா ரொம்ப புதுசாக இருக்கும், ஆனால் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு நம்ம வந்து பப்ளி சாக்லேட் வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த க்ரீம் பிஸ்கெட்டை மிக்சியில் போட்டு பீட் பண்ணிவிட்டு பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த ஓரியோ பிஸ்கெட்டெல்லாம் வந்து பவுடர் ஆக்கிட்டேன். நம்ம க்ரீமை வந்து தனியாக எடுக்க வேணாம். நான் வந்து ஒயிட் க்ரீம் சூஸ் பண்ணாமல் அந்த சாக்லேட் க்ரீம் இருக்கு இல்லையா அந்த ஓரியோ ஃப்ளேவர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இந்த கலரில் இருக்குது. இப்போ வந்து இந்த மெல்ட் பண்ணியிருக்க சாக்லேட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இந்த ஓரியோ பவுடரில் வந்துட்டு போட்டுட்டு இந்த க்ரீம் பிஸ்கெட் பவுடரில் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவெல்லாம் திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு வந்து இது ஃபுல்லாக திரண்டு வரணும். ஸோ இந்த பீட் பண்ண பவுடர்லாம் வந்துட்டு நம்ம சாக்லேட்டில் போட்டு நல்லா இப்படி சேர்த்து வச்சுருக்கேன். இதுலேருந்து நம்ம வந்து ஸ்மால் ஸ்மால் பால்ஸ், அதாவது வேரியஸ் சைஸில், சின்ன சைஸு பெரிய சைஸ் இந்த மாதிரி நிறைய சைஸில் செஞ்சு செஞ்சு எடுத்து வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த க்ரீம் பவுடரும் அந்த சாக்லேட்டு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அந்த டவ் மாதிரி செஞ்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு வேரியஸ் சைஸில் வந்து இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுருக்கேன். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அந்த சாக்லேட்டும் வந்து ரெடி ஆகிருக்கு டபுள் பாய்லர் மெத்தடில். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ கேட்பரி சாக்லேட் இருக்கு இல்லையா, டெய்ரி மில்க் சாக்லேட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த அதுக்காக அந்த ரெக்டாங்குலர் மாதிரி ஒரு பாக்ஸில் மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு கொஞ்சோண்டு பட்டர் மட்டும் தடவியிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த சாக்லேட் பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரவுண்ட் பால்ஸ் எல்லாம் வந்து வைக்க போகிறோம். சின்னதும் பெருசுமா எல்லா சைஸ்லேயும் வந்துட்டு நம்ம அடுக்க போகிறோம். இப்போ வந்து சாக்லேட் பேஸ் வந்து வச்சாச்சு, அதுக்கு மேலே நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இந்த சாக்லேட்டை வச்சு ஒரு கோட்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து செட் ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பப்ளி சாக்லேட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை ரெடி ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மேலேயும் வந்துட்டு சாக்லேட் பேஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இதை வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் ஆனதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஸோ இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, பட் செய்யும்போது ஒரு கேக் செஞ்ச மாதிரி தான் இருந்தது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அவனுக்கு ஊசியும் போட்டாச்சு, அவன் வந்து ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிட்டான். கிருஷி ஊசி போட்டாங்களா காட்டுப்பா. லைட்டாக இந்த வாட்டியும் வீங்கி இருக்கு அண்ட் வலிக்க கூட செய்யுது. அவன் வந்து கை வைக்கவே விட மாட்டேங்கிறான். பெயினிங் இஸ் இஸ் மை பெயினிங். ஓகே, லைட்டாக அவனுக்கு வலி இருக்கு. ஸோ ரெண்டு நாள் வலி இருக்கும். சில பேருக்கு வந்து ஃபீவர் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒரு வழியாக அவனுக்கு டோசேஜ் போட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட பப்ளி சாக்லேட் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ரெடி ஆயிடுச்சு. கிருஷிவுக்கு வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த சாக்லேட் வந்து செய்யும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கலாம் என்னடா அது டக்குன்னு கடைக்கு போயிட்டு வாங்குற சாக்லேட்டை வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணுமா அப்படின்னு நினைக்கலாம். பட் புதுசாக ஏதாவது நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த ஃபீலே வந்து சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம பார்க்குறது வாங்குறதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் மெயினாக இங்கே ஜப்பானில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த டேரி மில்க் சாக்லேட் வந்துட்டு இங்கே கிடைக்காது. ஸோ அதனால கூட நான் மெயினாக வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதையே நான் வந்து நான் உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு, அதுவும் இல்லாமல் இந்த ஸ்பெஷல் ஒகேஷனில் ஒரு ஸ்வீட்டோடு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ரெசிபிடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, ஒரு சாக்லேட் மாதிரி செஞ்சால் குட்டீஸ்க்கும் பிடிக்கும், ஆனால் அதே மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம அந்த சாக்லேட்டை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்குது நான் செஞ்ச பப்ளி சாக்லேட், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அந்த கடையில் வாங்கின ஃபீல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ராப் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. சூப்பரா இருக்குல, சூப்பரா இருக்குல கிருஷி. ஆ சொல்லுங்க. உண்மையாலுமே செம்மையாக இருக்குங்க, கடையில் வாங்கின மாதிரியே சூப்பராக இருக்குது. அண்டு இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் இல்லையா, மெத்தடும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், என்ன தான் வந்து கடையில் கிடைச்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? கிருஷி விட்டு அந்த சாக்லேட் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். ஓகே கிருஷி, ஏதோ வந்து ஊசி போட்டப்ப அழுகாம இருந்தான் அப்படிங்கிறதுக்காக இந்த சாக்லேட் வந்து அவனுக்கு. ஓகே, நாங்கள் வந்து சாக்லேட் சாப்பிட்றோம், நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நாங்கள் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாடா, டேக் கேர், பை பாய். ஏய், இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்றதுடா வயிறு வலிக்கும், போதும் நாளைக்கு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், பை பை, பை பை.